சாதாரண ஒரு கடை வைத்து நடத்தக்கூடியவர் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் என்ற தந்தையும் மகனையும் விசாரணை என்ற பேர் அழைச்சிட்டு போய் விடிய விடிய அடிச்சு ஸ்டேஷன்ல அடிச்சு குற்றுயிரும் கொலையுயிருமாக எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்கிருந்து கொண்டு போய் திரும்ப ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தோட கொண்டு வீட்டுல சேர்த்துறாங்க. இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டுல ஆள் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு தமிழக செயல்படுகிறதா ஒரு முதலமைச்சர் இந்த வழக்கினுடைய தன்மையை ஆராய்ந்து அதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டுக்கலாம். இவரே போய் இவர் எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி எடுத்துன்னு சொல்றாரு, அவர் வந்து இதய நோயால் இறந்து போனார் என்ற ஒரு தகவலை, தவறான ஒரு தகவலை கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பாக்குறாரு. இந்திய வரலாற்றுல ஒரு காவல்துறையை மாவட்ட ஆட்சி நிர்வாக கட்டுப்பாட்டுல போகட்டும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது, இதை விட ஒரு வெக்கக்கேடு தமிழ்நாடுக்கு ஏதாவது தலைவலி இருக்கிறதா? திரு உதயநிதி ஸ்டாலின் இ பாஸ் வாங்கிட்டு போனாரா? ஒரு எல்லாமே மாவட்டம் விட்டு மாவட்டம் போனா இ பாஸ் வாங்கணும் முறை இருக்கு. அமைச்சர் ஜெயக்குமார் கேக்குறாரு, இ பாஸ் இல்லாம இவர் போயிட்டு வந்துட்டாரு தூத்துக்குடி, இது எந்த மாதிரி ஒரு நடைமுறைன்னு கேக்குறாரு. அதற்கு முதல்ல பதில சொல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் கேக்குறாரு. தமிழ்நாடு ஒரு கோரப்பிடியில கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படி ஒரு கொலைய காவல்துறை செய்கிறார்கள் என்று சொல்லி பதட்டமாக ஒரு சூழ்நிலை, அதையெல்லாம் பேசுவதற்கு துப்பு இல்லாத இந்த அமைச்சர்கள் அவருக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மீது துளியும் அக்கறை கிடையாது. அவர் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டுத்தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆலோசனை வழங்கினாலும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடையே சேலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ் ஆர் பார்த்திபன் சார். சார் வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாகவே உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு தொடர்ந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம இந்த சாத்தான்குளம் இஷ்யூல இருந்து வந்துடலாம். இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இஷ்யூ அதுதான். சாத்தான்குளம் பிரச்சனையை பொறுத்த வரையில திமுக அரசியல் செய்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை அதிமுக பிரதானமா பாக்குறாங்க. இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து வந்து திமுக அரசியல் செய்யுதுன்னு நீங்க குறிப்பா எடப்பாடி அரசு ஒரு நிமிடம் கூட எடப்பாடி அவர்கள் பதவியில இருக்கக்கூடாதுன்றத சொல்லிட்டே இருக்கீங்க. சாத்தான்குளம் இஷ்யூவா இருக்கட்டும், கொரோனா பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் முதல்வர் பதவி விளங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீங்க வச்சுட்டே இருக்கீங்க. இது எந்த மாதிரி ஒரு போக்கு? ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு அவர் முதல்வர் பதவியை விட்டு விலகுங்கன்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் அவர் எது பேசினாலுமே எது செய்தாலுமே முதல்வர் பதவி விட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்றது, முரசொலியில தலையங்கம் வர்றது, இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது சார், நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த பாக்கணும். இந்த அரசு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எதை எடுத்தாலும் நாங்க வந்து பதவி சொல்றங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க அரசியல் பண்றதா சொல்றான்னு சொன்னீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என்னன்னா, சாத்தான்குளம் விஷயத்த நீங்க இன்னைக்கு வந்து நான் சொல்லி அந்த விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய சூழ்நிலை இல்லை இப்ப. ஏன்னா பட்டி தொட்டி எங்க அந்த விஷயத்த வந்து போய் சேர்ந்துருச்சு. என்னன்னா, ஒரு வணிகர் சாதாரண ஒரு கடை வைத்து நடத்தக்கூடியவர் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் என்ற தந்தையும் மகனையும் விசாரணை என்ற பேர் அழைச்சிட்டு போய் விடிய விடிய அடிச்சு ஸ்டேஷன்ல அடிச்சு குற்றுயிரும் கொலையுயிருமாக எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து அங்கிருந்து கொண்டு போய் திரும்ப ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தோட கொண்டு வீட்டுல சேர்த்துறாங்க. நான் இதென்ன ஒரு சொல்றேன்னா, இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டுல ஆள் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு தமிழக அரசு செயல்படுகிறதா? மத்திய அரசு எதா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்ற மமதையில் ஆட்சி செய்கிறாரா? தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் செல்வேன் என்பது உதாரணம் தான் இந்த சாத்தான் குளம் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட நிகழ்வு. இன்னொரு விஷயம் நீங்கன்னா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுடைய ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர், தலைவர் மட்டுமல்ல அறிவிக்கப்படாத முதல்வராகத்தான் இப்ப தளபதி இருக்கிறார். அவர் இன்னைக்கு சாத்தான்குளம் விஷயத்துல நேரடி கவனம் செலுத்தி அந்த விஷயத்துல நேரடியாக அந்த அதில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு நேரடியாக எங்க கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களை நேரடி அனுப்பி வைத்து ஆறுதல் சொல்லி இந்த குடும்பத்துக்கு நிதியுதவியும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த வழக்கு மிகப்பெரிய விசூரம் எடுக்குது. ஒரு முதலமைச்சர் இந்த வழக்கினுடைய தன்மையை ஆராய்ந்து அதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டுக்கலாம். இவரே போய் இவர் எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி எடுத்துன்னு சொல்றாரு, அவர் வந்து இதய நோயால் இறந்து போனார் என்ற ஒரு தகவலை, தவறான ஒரு தகவலை கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பாக்குறாரு. ஆனால் நான் சொல்றேன்னா, இந்த தமிழ்நாட்டுல நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். 2018 தேசிய குற்ற ஆவண காப்பகத்துல இருந்து சொல்ற ஒரு பதிவு சொல்றேன் உங்களுக்கு. 2018 மட்டும் 94 லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதே மாதிரி அடித்து சித்திரவதை பண்ணி அப்பாவிகள் செத்து போயிருக்கான், அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப 2019 96 லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல.
இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக இந்த லாக்அப் டெத்துல தமிழ்நாடு விளங்குறது. அப்ப மனித உரிமைக்கு இங்க மதிப்பே கிடையாதா? இவ்வளவு இவ்வளவு மீடியாக்கள் வளர்ந்தது, நாட்டுல இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து, இந்த நாட்டுல ஒரு கலாச்சாரம் எல்லாம் முன்னோக்கி செல்கின்ற ஒரு சூழல்ல இன்னொரு காட்டு முன்னாடித்தனமாக இவர்களாகவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஏழை எளிய அப்பாவிகளை அடித்து கொலை செய்வது எந்த வகையில நியாயம் சார்? எதிர்கட்சி தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்த்த ஒரு ஒரு நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை நேற்று இரவு நடந்திருக்கு. அங்க சாத்தான்குளம் போலீசார், அந்த உயரதிகாரிகளா இருந்தவங்க யார் யார் அந்த மரணத்துக்கு காரணமா இருந்தவர்கள் சொல்லி எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களை உடனடியா கைது செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை நேற்று சட்டத்துறை அமைச்சர் பி வி சண்முகம் சொன்னது உடனே நடந்திருக்கு பாத்தீங்களா சார்? இது என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க உங்க விஷயம் தெரிஞ்சு நீங்களே இதை கேள்வி கேட்கக்கூடாது. நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்புல தான் இந்த கைது நடைபெற்று இருக்கிறது. நீதிமன்றம் நேரடியாக இதை கண்காணிப்பு எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும், அந்த குடும்பத்திற்கு எந்த நிதியும் எந்த நீதியும் கிடைக்காமல் போயிருக்கும். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை மதுரை உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் தானாக முன்வந்து இந்த வழக்கை கையிலெடுத்து அவர்கள் உண்மை தன்மைகளை கண்டறிந்து இன்று அனைவரும் கைது பெய்கின்ற சூழலை உருவாக்கியிருக்குது. அதன் பிறகுதான் இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஏதோ வேண்டாம் விருப்பாக சொல்ல ஒரு போற போக்கில் பதில் சொல்லிட்டு போறார். இதற்கெல்லாம் முதலமைச்சருடைய துறை காவல்துறை கட்டுப்பாட்டு முதலமைச்சர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருந்தா ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கும். இந்திய வரலாற்று சார், இந்திய சார் இல்ல நூறு சொல்லுங்கள், இந்திய வரலாற்றுல ஒரு காவல்துறையை மாவட்ட ஆட்சி நிர்வாக கட்டுப்பாட்டுல போகட்டும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது, எங்க உயர்நீதிமன்றம் சொல்ல உத்தரவிடுகிறார்கள். இதை விட ஒரு வெக்கக்கேடு தமிழ்நாடு ஏதாவது தலைக்குழு இருக்கிறதா? காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைக்குழுவை ஏற்படுத்திருக்கு சார் சாத்தானகுளம் விஷயம். இந்த விஷயத்துல தளபதி அவர்கள் மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும், நீதி செத்து போயிருக்கும். ஆகவே நீ நீதியை நிலைநாட்டிய பெருமை உயர்நீதிமன்றத்திற்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் தான் சாரும் என்பதை தினத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்க நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா இந்த விஷயத்துல வந்து திமுக அரசியல் செய்யுது அப்படின்னு பாஜகவின் தலைவர் எல் முருகன் சொல்றாரு. கனிமொழி இந்த விஷயத்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து. கனிமொழி தான் அங்க போய் பாக்குறாங்கல்ல, அதற்கு பிறகு உதயநிதி வேற அங்க போறாருல்ல வேகமா. இதையெல்லாம் பார்க்கும்போது அரசியல் செய்யற மாதிரி அவங்களுடைய பார்வை இருக்கு, குற்றச்சாட்டு. அதாவது நீங்க தொடர்ந்து நீங்க கூர்ந்து கவனித்து பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்துல இன்று வரை தமிழ்நாட்டுல யாரு எங்கு பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாலும் முதல் நபராக சென்று பார்த்து ஆத சொல்லி அந்த குடும்பத்துக்கு எல்லா உதவிகளும் செய்து வருவது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னன் தளபதி அவர்கள். அந்த வரிசையில் தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இது மாதிரி எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நேரடியாக சென்று உதவி செய்வதுதான் திமுகவுடைய ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில நினைத்து பாரு, தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவுடைய கோர பிடியில எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல அவரவர்கள் அரசியல் தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிற சூழல்ல இன்றைக்கு தலைவருடைய தலைவருடைய பிள்ளை தலைவர் கலைஞருடைய பேர பிள்ளையாக இருந்து தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய இதயத்தில தங்க சிம்மாசனம் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு நேரடியாக சென்று ஆதரவு சொல்லியிருப்பது ஒரு முன்னுதாரணம் சார். இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல, பாதிக்கப்படுற குடும்பம் தமிழ்நாட்டுல எங்கிருந்தாலும் முதல் நபர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிற்குது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இது அரசியல் செய்வது என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம். பாரதிய ஜனதா ஒரு இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி இனி தமிழ்நாட்டுல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் யோகிதான் உங்களுக்கு கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டுல கடைகோடி மக்களும் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலாக நேசகரம் மீட்டுவது திராவிட முன்னேற்றம் என்பது உங்களுக்கு தொடர்ந்து என்னால பட்டியலிட முடியும். எஸ், இதுல வந்து கனிமொழி அவர்கள் ஆன் த ஸ்பாட் அவங்களுடைய தொகுதி எம்பி தொகுதி அவங்க அங்க இருக்காங்க பாக்குறாங்க, திமுகவின் நிதியுதவியை அவங்கதான் கொடுத்தாங்க. அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி அவர்களை அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏன் வருது அந்த இடத்துல? அப்பதான் இது வந்து அரசியலா பார்க்கப்படுது, பலருடைய வாதமா இது எழுப்பப்படுது, பேசப்படுது, அந்த சந்தேகம் தான் எல்லாருக்கும். இல்ல சந்தேகம் எப்படி வேணும் பண்ணலாங்க, அதில் தப்பு இல்ல. நான் சொல்லனா உலகத்தையே உலுக்கிய வழக்கு சார் அது. ஒரு கருப்பு அமெரிக்காவில ஒரு கருப்பிடத்தை சேர்ந்தவர் காவலரால் முட்டிக்காலால் மிதிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறது, உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அந்த வகையில தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், இந்த அதிமுகவுடைய அரசு காவல்துறை ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு வணிகரை, சாதாரண ஒரு வணிகரை இன்னைக்கு மூணு பெண் குழந்தைகளை வைத்திருக்க அந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தர நிக்குது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பாதிப்பை அந்த இறந்த அந்த மனை அவருடைய இறந்து போனவருடைய ஜெயராஜுடைய மனை கண்ணீரோடு பேட்டி கொடுப்பது போது கல் நெஞ்சும் கரையும் என்பார்கள். அந்த நெஞ்சு தமிழ்நாட்டு மட்டும் உலகத்தை உலுக்கிய இந்த சமூகத்துல எப்படி சார் வீட்டில் இருக்க முடியும்?
சொல்லுங்க, இது அரசியலாக்குவது, இந்த மிகப்பெரிய குற்றத்தையும் மூடி மறைக்க முயற்சி செய்யும் அதிமுக அரசை குறை கூறுவதற்கு யோகியதை கிடையாது. அதிமுக அரசு இந்த வழக்கை சாதாரண வழக்கு என்று சொல்லுகிறார், அதை கண்டிப்பதற்கு யோகியதை கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திப்பது குற்றம் என்று சொன்னால் அந்த குற்றத்தை தொடர்ந்து நாங்க செய்வோம் சார். நாங்க இல்ல சார், ரைட்டு. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் இ பாஸ் வாங்கிட்டு போனாரா? ஒரு எல்லாமே மாவட்டம் விட்டு மாவட்டம் போனா இ பாஸ் வாங்கணும்னு முறை இருக்கு. அமைச்சர் ஜெயக்குமார் கேக்குறாரு இ பாஸ் எல்லாமே இவர் போயிட்டு வந்துட்டாரு தூத்துக்குடி, இது எந்த மாதிரி ஒரு நடைமுறைன்னு கேக்குறாரு. அதற்கு முதல்ல பதில சொல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் கேக்குறாரு. சார் நீங்க வந்து அவரு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒரு பதிவேற்றுக்கார் இ பாஸ் பெற்றுதான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் இதையெல்லாம் இந்த சாத்தான்குழு விஷயத்தை பத்தி ஜெயக்குமார் பேசி ஒரு கண்டனறிக்கை கொடுத்ததான் சந்தோஷப்படுறோம். எடப்பாடி பழனிசாமி மீது தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இவர் நேரடியா போய் இ பாஸ் இருக்குதா போயிட்டு வந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட நிகழ்வாக தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் நினைக்கிறாங்க, அந்த சாத்தான் குலத்துடைய அந்த மரணத்தை லாக்கப்பட்டு நினைக்கிறார்கள். ஆக இவருடைய கொடூரமான ஒரு செயலை தமிழ்நாடே ஒரு கோரப்பிடியில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இப்படி ஒரு கொலையை காவல்துறை செய்கிறார்கள் என்று சொல்லி பதட்டமாக ஒரு சூழ்நிலை, அதையெல்லாம் பேசுவதற்கு துப்பு இல்லாத இந்த அமைச்சர்கள் இ பாஸ் இருக்கிறதா எப்படி போனாரு எப்படி வந்தாரு அதுதான் விளக்கம் தெளிவா சொல்லிட்டாரு. இ பாஸ் வாங்கி தான் போயிட்டு வந்து சொன்னாரு. அதுக்கு ஒரு படுக்கை மேல போய் நம்ம தலைவருடைய தலைவர் கலைஞருடைய பேரர் பிள்ளை என்பதை நிரூபித்திருக்கிறார், ரோட்ல தான் போயிட்டு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இ பாஸ் இல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப சாதாரணமா போயிட்டு வரீங்க, சாமானியர்களால இது முடிய மாட்டேங்குது. கனிமொழி அவர்கள் போறாங்க, கே எஸ் அழகிரி போறாங்க, உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் போறாரு, எப்படி போறாருன்னு திரு சீமான் போன்றவர்கள் கூட இதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. இல்ல இல்ல, அதாவது இ பாஸ் என்னென்ன காரணங்களுக்காக கேட்கப்படுகிறதோ அந்த காரணங்களாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய ஒரு இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில இளைஞருடைய செயலாளர் அவர் இந்த தேச இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல எங்கு வேணாலும் சென்று வருவதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. அதற்கு முறையாக இ பாஸ் பெற்றுதான் சென்று வந்திருக்கிறார், அவரே சொல்லிவிட்டார். ஆகவே இதை வைத்து அரசியல் செய்து பிளப்படுத்தவர்கள் விளம்பரம் தேடிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்க மொழிய தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களும் சென்று பார்க்க மாட்டார்கள், இவர்களும் சென்று அந்த பாதிக்கப்பட்ட குழு நிதி கொடுத்து நம்ம தர மாட்டாங்க, ஆதரவு சொல்ல மாட்டாங்க. ஆதரவு சொல்லுகின்றவர்களையும் நிதி தருகின்றவர்களையும் குறை கூறுவதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், சொல்லுங்க, சீமான் போன்ற கட்சிகளை சொல்லாதீங்க, விளக்க சொல்லுங்க, நம்முடைய நேரத்தை வீணாக்க வேணாம். இருந்தாலும் உங்களை சொல்ற ஒரு விஷயத்த, தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்க ஆளுங்கட்சி அதிமுக, அந்த கட்சி செய்கின்ற ஊழல்கள், அந்த கட்சி செய்கிற அராஜகங்கள், நிர்வாக சீர்கேடுகளை பத்தி முதல்ல பேச சொல்லுங்க சார், அப்புறம் பதில் சொல்லலாம். சார், திரைமறைவில் ஒரு போலீஸ் ஆட்சின்னு சொல்றீங்க திமுக, போலீஸ் ஆட்சின்னு நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த சம்பவம் நீங்க சொல்ற மாதிரி தேசிய அளவுல பெரிய பேசு பொருளா இருக்கு. ஆனா நடவடிக்கை பாத்தீங்களா, சிபிசிஐடி சிபிஐ உடனே முதல்வரும் அறிக்கை கொடுத்தார், வேக வேகமா நடவடிக்கைகள் நடந்திருக்கு, நேற்றுக்கு அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இது அரசின் நடவடிக்கை தானே? இல்ல இல்ல, தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை துளியும் இதில் இல்லை. முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு உயர் நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக நேரடியாக இந்த வழக்கை தன்னிச்சையாக அந்த கையில எடுத்துக்கொண்டதன் விளைவாக இந்த வழக்கு மறைக்கப்படுகின்ற சூழல், இந்த வழக்கை தூசி தட்டி எடுப்பான்னு சொல்வதை போல நேரடியாக எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த வழக்கு சரியான பாதையில் இப்ப சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வருவது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மன்னன் தளபதி என்பதுதான் உண்மை. அதிமுகவுடைய முதல்வர் அவர்கள் சிபிஐ விசாரணை எடுத்து சொன்னார், சந்துரு அவர்கள் அழகான பதில் சொல்லிக்கிறார், முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள், பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கு நீதி சிபிஐ எப்படி வழக்கத்தை எடுத்து நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு கூட பத்திரிகை படிச்சு பார்த்தேன். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடந்து கொண்ட ஒரு வழக்காகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஒழிய அதிமுகவுடைய முதல்வருடைய அதிமுக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இந்த வழக்கு கிடையாது. ஆகவே காவலர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை அடித்து துன்புறுத்துவதும் கொடுமைப்படுத்துவதும் லாக்அப் டெத்து நாளுக்கு நாள் அதிகரித்துவதும் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காட்டுத்தனமான ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருப்பதால் இதை மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விரைவில் கண்டிப்பாக பதில் சொல்லும் காலம் விரைவில் வரும் சார். இதுல வந்து நீங்க பலமுறை சொல்றீங்க அதிமுக அரசுக்கு இந்த கொரோனா விஷயத்துல கூட பல ஆலோசனைகள் சொல்லிட்டே இருக்கும்னு, ஸ்டாலின் அவர்கள் எந்த ஆலோசனையும் எங்களுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு முதல்வரையே கேட்டிருக்காரு உங்ககிட்ட. எந்த ஆலோசனையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே இல்லையே, அறிக்கை விட்டு கொண்டிருக்காரு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு. சார், இதுக்கு வந்து தலைவர் தளபதி அவர்கள் பல கட்டங்களில் தெளிவான அறிக்கையை சொல்லிட்டார், என்னென்ன ஆலோசனை வந்து ஊடகங்கள் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார், ஆகவே தூங்கி கொண்டிருப்பவரை எழுப்பி நம்ம பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்லை.
அவர் இந்த மாவட்ட தமிழ்நாட்டோடும் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு சார். மாவட்டம் தோறும் பயணப்பட்டு இருக்காரு, மக்களை சந்திக்கிறாரு, வீதி தோறும் மக்கள் கிட்ட கொரோனா இப்படி எல்லாம் பரவிட்டு இருக்கு, மக்கள் வந்து சமூக விலைகளை கடைபிடிங்கள்னு பேசுற வீடியோக்கள் எல்லாம் உங்களால பார்க்க முடியல என்ன சார்? ஒரு விஷயம் ஆரம்பத்தை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு, நான் உங்ககிட்டயே பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஆட்சி நிர்வாகம் கொரோனாவுடைய செயல்பாட்டில் கொரோனா தொற்று வியாதி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, இதை கட்டுப்படுத்துவதற்கு சரியான ஆட்சி நிர்வாகம் இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு பல முறை சொல்லிட்டோம், இப்பயும் சொல்றோம். தமிழ் இது சேலம் மாவட்டத்தில் சார், நங்கவள்ளி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நங்கவள்ளியில மூன்றாவது வார்டு, அங்க வந்து ஜெயந்தி ஓபொலி என்கிற மனைவி பத்து மாத கற்பனை பெண் மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த அம்மையார் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் போய் தன்னுடைய உடல் பரிசோதனை செய்கின்ற போது பரிசோதனை செய்து வருகிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய கேஸ் பாசிட்டிவ் கேஸ் என்று தகவலை சொல்கிறார்கள். பாசிட்டிவ் கேஸ் என்று சொல்லிய பிறகு அந்த அம்மாவை தனி வாழ்ந்து கொண்டு போய் தனிமைப்படுத்தப்படல, வீட்டிலே தனிமையா இருந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் கிட்ட 11 மணி நேரம் எங்களால் தனியா இருக்க முடியல, மூச்சு விட முடியல, தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுங்கன்னு கெஞ்சினாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. என்னிடத்துல 9 மணி அளவில் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லுகின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே 3 முறை நான் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு 11 மணி அளவிலே அந்த அம்மையார் அவர்களை அழைத்து சென்று மேட்டூர் மருத்துவமனை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், சேலம் மாவட்டம் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் இந்த வியாதி பரவிவிட்டது, தொற்று வியாதி பரவிவிட்டது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் அவர்கள் அதிகாரத்தை கையிலெடுத்துக் கொண்டு காலையில் ஒரு அறிக்கை மாலையில் ஒரு அறிக்கை தவறான செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வியாதி மின்னலை விட வேகமாக தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தான் என்பதை நீ உங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் குறிப்பாக ஹெல்த் செக்ரட்டரியுடைய கட்டுப்பாட்டிலே தமிழகத்தை ஒப்படைத்தால்தான் இது அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். ஆகவே அமைச்சர்களும் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதலால இன்றைக்கு அப்பாவி ஏழை எளிய மக்கள் மாட்டிக்கொண்டு இந்த வியாதியை மாட்டிக்கொண்டு தன் வாழ்வாதாரத்தை இழந்து பல்வேறு உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, காவல்துறை அச்சுறுத்தல் ஒரு பக்கம், இன்னைக்கு குற்றவாளிகள் இன்னைக்கு ஒரு பக்கம். ஆகவே இந்த இவ்வளவு சூழலை இன்னைக்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கல, எதுவும் சொல்லலன்னு சொல்றார். தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பல்வேறு சட்டமன்றத்தில் ஆரம்பிச்சு மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான தகவல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர் பின்பற்றியிருந்தால் இன்றைக்கு ஒரு 5000க்குள்ள கட்டுப்பாடு வைத்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பது மட்டும் நிச்சயம் சார். சார், இந்த என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், எது செய்தாலுமே இந்த அரசை குறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், எதிர்கட்சினா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையில இருக்கீங்களா? இந்த கொரோனா வீரியம் குறைந்த பாடில்லை, ஊரடங்கு தளர்வு கொடுக்கப்பட்டது, மீண்டும் ஊரடங்கா மாற்றப்பட்டது, மீண்டும் ஒரு சில இடங்கள் இந்த மாதம் முழுவதும் ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில தளர்வுகளோடு கூடிய ஊரடங்குன்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஆலோசனை, ஒரு நீங்க கொடுக்குற ஆலோசனையா அவங்க ஏத்துக்கல அப்படின்றீங்க. ஒரு தெளிவா நம்ம உட்கார்ந்து பேசி இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர ஏதேனும் முயற்சி செய்ய முடியாதா சார்? சார், அதாவதுங்க, டாஸ்மாக் கடையை தயவு செய்து ஓபன் பண்ண, கடையை ஓபன் பண்ணாதீங்க. டாஸ்மாக் கடையை, அரசு மதுபான கடையை ஓபன் பண்ணீங்கன்னா கொரோனா வேகமாக கிராம எங்கும் சென்று விடும் சொல்லி தளபதி அவர்கள் பலமுறை அறிக்கை கொடுத்து இந்த அரசை மன்றாடி கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த அரசு கேட்கவில்லை. மதுபானை கடையை திறந்தீங்கன்னா போராட்டம் பண்ணுன்னு சொன்னார், போராட்டம் பண்ணார். இந்த அரசு ஏதாவது கவனத்தை எடுத்துக்கொண்டார்களா? எடுத்துக்கொள்ளல. இன்றைக்கு கொரோனா வியாதி நாடு முழுவதும் பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு மதுபான கடை தான். ஆகவே அரசு மதுபான கடையை ஆட்சியாளர் திறந்தார்கள். கிராமத்தில் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இந்த வியாதியை கொண்டு போய் சேர்த்துவது குடிமக்களுடைய வேலையாக பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு வந்து ஒரு லாக்டவுன் சொல்றாங்க, லாக்டவுன் பணியாச்சும் சொல்றாங்க, திடீர்னு கடையை ஓபன் பண்ண சொல்றாங்க, 5 மணிக்கு வாங்க, 4 மணி, ஒரு முன்னுக்கு முன்பு புறனான தகவல்களை மக்களை போட்டு குழப்பி கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாத ஒரு காரணம், அதே போல ரேஷன் பொருட்கள் முறையா மக்களுக்கு போய் கிடைக்கல, அரசு அறிவிக்கின்ற அந்த 1000 ரூபாய் பணமும் முறையா மக்களுக்கு போய் கொண்டு சென்றடைவதற்கு காலதாமதம், இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால வாழ்வாதாரத்தில் இருந்திருக்கும் ஏழை எளிய மக்கள் வீதிக்கு வருகின்ற சூழல் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே சரியான ஆட்சி நிர்வாகத்தை தளபதியுடைய அறிவுரைகளை கேட்டு இந்த அரசு நடந்திருந்தால் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும்.
நீ கேரளாவில பாருங்க எதுக்கு என்ன அறிவுரை பத்திரிகையாளர்கள் கிட்ட அவர் கேக்குறதே முதல்வர் என்ன மாதிரி அறிவுரை சொல்லுங்க நீங்க அவங்க அவர் சொன்ன ஆலோசனை ஒரு நாள்ல சொல்லுங்கன்னு எங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கிட்டே அவர் கேள்வி எழுப்புறாரு முதல்வர் சார் அதாவது ஒரு விஷயங்களுங்க உங்களோட சொல்லட்டு நானே சொல்லட்டுமா சார் சொல்லாம உங்களோட சொல்ல உங்ககிட்ட கேங்க இதுக்கு டைம் பத்தாது சார் நான் சொல்ற சட்டமன்றத்துல சட்டமன்றத்தை முன்கூட்டியாக கூட்டத்தை முடித்து விட்டு நாடு முழுவதும் உடனடியாக ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தணும் ஊரடங்கு அமல்படுத்துவது மட்டுமல்ல அடுத்ததுக்கு முன்பாக ஏழை எளிய மக்களுக்கு 5000 ரூபாயை வழங்கி ஒரு மாதத்திற்கு இந்த அரசு தேவையான உதவிகளை அந்த குடும்பத்துக்கு செய்து விட்டால் அவர்கள் வீட்டை விட்டு வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லை முதல் அதை செய்யுங்கன்னு சொன்னார் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னார் இரண்டாவதாக பாதிக்கப்படுற அந்த ஏழை குடும்பங்களுக்கு அதை சம்பந்தப்பட்ட ஏரியாவை உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜோனல்ல வந்து ஒரு கொரோனா தொற்று வியாதி அதிகப்படுத்தா அந்த ஜோனல் டோட்டலாக லாக்டவுன் செய்து எந்த அந்த பகுதிகளுக்கு மக்கள் யாரும் வெளியே வராத அளவுக்கு அது ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைத்து உதவிகளையும் 100% செய்து கொடுத்து அந்த மக்களை வெளியே வராத அளவுக்கு சூழலை உருவாக்கியிருந்தால் அந்த நோய் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நின்று இருக்கும் என்று சொன்னார் அதை அவங்க கேட்கல மூன்றாவதாக டாஸ்மாக் கடை திறக்காதீங்க திறந்தீங்கன்னா இந்த வியாதி எல்லா இடத்துக்கும் சென்று விடும் வேகமாக பரவிவிடும் ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தி இந்த குடிக மதுப்பிரிகளால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆகவே வியாதி அதிக வேகத்திலே பரவிவிடும் என்று சொன்னார் ஆகவே அந்த விஷயத்த டாஸ்மாக் கடை திறக்காதுன்னு சொன்னோம் டாஸ்மாக் கடை திறந்தே தீர்வோம் என்று அடம்பிடித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால இப்ப இன்னைக்கு கொரோனா தொற்று வியாதி வேகமாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தை சொல்லிட்டு தான் வரும் ஏதாவது உன்னால கேட்டாரா சொல்லுங்க எதுவுமே கேட்கல எதுவுமே கேட்காதவருக்கு அவருக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மீது துளியும் அக்கறை கிடையாது அவர் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டுத்தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறார் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆலோசனை வழங்கினாலும் அவர் ஒருபோதும் கேட்கப் போவதில்லை ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடைசியா சொல்லிவிட்டார் கடவுள் தான் காப்பாற்றுனுங்கிறார் ஆகவே ஆட்சியாளரை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வார்த்தை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் சொன்னால் கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய வாழ்க்கை அவருடைய நிலை என்னாகும் என்பதை நீங்க நினைத்து பாருங்கள் சார் இந்த ஒன்றிணைவோமான்னு ஒரு திட்டம் அது இப்ப நடைமுறையில் இருக்கா சார் செயல்பாட்டுல ஏன்னா ஏற்கனவே ஜெயன் பழகன் அவர்கள் மறைவடைந்தது வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இந்தியாவிலே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இறந்துட்டாரு அது வந்து இந்த ஒன்றிணைவோமான்னு ஒரு திட்டம் பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவை இழந்துட்டாங்கன்னு அதிமுக போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைத்தாங்க அடுத்தடுத்து திமுக எம்எல்ஏக்கள் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டு கள்ளக்குறிச்சி திமுக எம்எல்ஏ அடுத்தடுத்து நிறைய பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட ஒன்றிணைவோம் வான்ற ஒரு திட்டம் ஒரு காரணம் ஆயிடுச்சா அங்க ஒரு சமூக விலகலையும் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணலையா ஏன்னா எஸ்ஆர் பார்த்திபன் தொடர்ந்து ஒரு 2 மாசமா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க இப்ப அந்த ஒன்றிணைவோம் திட்டத்தின் கீழே நீங்க வேலை செய்யறீங்களா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்களான்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார் நீங்க சொல்றது இந்த ஒன்றிணைவோம் திட்டம் என்பது யாரும் திட்டம் போட்டு கொடுக்கல தளபதி அவர்களால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் பசி பட்டினியால் இறந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த சிந்தனையோடு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு என்ற தொகுப்புகளை வாரி வாரி வழங்கினார் அதை பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளும் வழங்கினார்கள் நீங்க சொல்ற மாதிரி எங்களாலதான் இந்த தொற்று பரவியது என்று இது மக்களிடத்திலே இந்த திட்டம் பெரிய அளவில் ரீச் ஆகி ஒரு பெரிய வரவேற்பை சென்றது நாங்கள் தொடர்ந்து இன்று வரை இந்த உதவி செய்துட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு இங்கே நிறுத்த கிடையாது யாரெல்லாம் உதவி கேட்கறாங்களோ தொடர்ந்து கொடுத்து தாங்கிறோம் தினமும் அது சம்பந்தப்பட்ட பத்திரிகை செய்திகள் வந்த ஒன்று தான் இருக்கிறது அடுத்ததா நீங்க அதிமுக சொல்லுங்க இந்த தொற்று வேகமாக பரவுது என்பது உண்மை அண்ணா திமுகவுடைய எம்எல்ஏக்கு வந்திருக்குது அது அதனால ஒரு நாங்கள் ஒரு மாவட்ட செயலர் இழந்திருக்கிறோம் இதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதிமுக கூடிய அமைச்சருக்கு எப்படி வந்தது அதிமுக 3 சட்டமன்ற வந்திருக்கிறது கோட்டையில கேட்டுக்கின்ற செக்ரட்டரி அவர்களுக்கு எதிரால் தொற்றால் இறந்திருக்கிறார் பல மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள் காவல்துறை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இறந்திருக்கிறார் இவர்களா ஒன்றிணைவு திட்டத்துல வந்து பயனாளிகளா இருந்தார்களா இல்ல நாங்களாம் அவங்க வந்து தெருவில் இறங்கி ஒன்றிணைவு திட்டத்துல இணைந்து பணியாற்றுன்னு சொன்னோமா பட் அது கிடையாது காரணம் அது கிடையாது இந்த தொற்று வியாதி வேகமாக பரவி வருகிறது இந்த தொற்றுல யாராருக்கு பாதிப்பு ஏற்படுது என்பதையெல்லாம் நம்ம கணித்து கூற முடியாது ஆனால் இந்த தொற்றை கட்டுப்பாடுல வைத்திருக்க முடியும் ஆனா ஒன்றிணைவு திட்டத்துல ஹைகோர்ட்டினுடைய வழிகாட்டுதின்படி சமூக இடைவெளியோடு 3 நபர்களுக்கு மேல் எங்கேயுமே நாங்க உட்காரல அதே போல பயனாளிகள் 2 மீட்டருக்கு ஒருவராக நிக்க வைக்க வைத்து ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டு நிக்க வைத்து முறையாக அனுப்பி அவர்களை யாரும் ஒருவரோடு பேசிக்கொள்ள கூட சூழலை உருவாக்கி நாங்கள் வழி அனுப்பி வைச்சோம் இதெல்லாம் ஊடகங்களை பார்த்துருப்பீங்க காவல்துறை தொடர்ந்து இப்ப நாளா செல்லுகின்ற இடமெல்லாம் காவல்துறை பின்னாடியே வந்தாங்க எல்லா இடத்துலையும் வந்து கண்காணித்தார்கள் ஆகவே எங்கேயும் வழக்கு போட முடியாத சூழலுக்கு தான் நாங்கள் செயல்பட்டோம் ஆகவே ஹைகோர்ட்டுடைய வழிகாட்டுதல்படி
எங்கள் தளபதியுடைய வழிகாட்டினபடி சிறந்த முறையில் இந்த பணிகளை இன்றுவரை செய்திருக்கிறோம். இது கொச்சப்படுத்த முடியாது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கடமையாக இருக்கிறது. ஆகவே அதிமுக பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக பொதுமக்கள் இன்னைக்கு அதிமுக வெறுத்து பார்க்கின்ற ஒரு சூழல், இந்த ஆட்சியாளர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்க வருகின்ற தேர்தலில் பார்க்க போகிறீர்கள். எஸ், தேர்தல் வரட்டும் சார், அப்பவும் உங்களோட பேட்டி எடுப்போம் நிச்சயமா, அந்த சமயத்துல பாக்கலாம். என்னுடைய கடைசி கேள்வி சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ரஜினி வந்து இந்த சாத்தான்குளம் இஷ்யூல ஒரு பதிவு ஒன்னு சொல்லியிருந்தாரு, அவர் ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு, சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பதிவு. இத வந்து உதயநிதி ஸ்டாலின் ரஜினி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. திமுகவோடு இணைந்து நீங்களும் வந்து இந்த குரலை ஒழிச்சிருக்கீங்க, நீங்கெல்லாம் திரு எஸ் ஆர் பார்த்திபன் உட்பட எல்லாருமே ஜஸ்டிஸ் பார் ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஒரு போர்டு பிடிச்சு எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தீங்க, அதற்கான நீதியை கேட்டுட்டு இருந்தீங்க, இதுல வந்து திரு ரஜினிகாந்தும் இணைந்து விட்டார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இது என்ன, ரஜினிகாந்த் அவர் தனி கட்சி தொடங்க போறாரு, உங்களோட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், உதயநிதி அவங்க திரு கலைஞர் அவர்களுடைய பாணியில அவருடைய வழிவந்தவர் என்றதுனால அப்படி சொல்றாரா? இல்ல, அவரு நாகரிகமா சொல்லியிருக்காரு, அது நாகரிகமான பதிவு, அதை வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம் என்ன, நான் எப்படி நினைக்கிறேன்னாக்க, இந்த சாத்தான் குளத்தில் காவல் நிலையத்துல ஜெயராஜ் பெண்ணிக் சிலர் இருவரும் மரணமடைகிற சூழல், மரணமடைந்து விட்டார்கள். ஒரு கொந்தளிப்பா நிலை, 10 நாட்களாக ஒரு அறிக்கை விடாமல் திடீர் என்று விடவே கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் கையெழுத்து கொண்டது. அண்ணன் தளபதி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அதற்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார். ஆக திடீர் என்று அவர் சொல்லியது வரவேற்கத்தக்கதான் என்று சொல்லிக்கலாம், அந்த அர்த்தம் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, ரஜினியும் தங்களுடைய போட்டியா கருதாம அவரையும் உங்களோட சேர்த்துக்க பாக்குறீங்களா ஒருவேளை? சார், நீங்க ஞாபகம் வச்சீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய நெடிய தூரத்தை 100 ஆண்டுகள் கடந்த ஒரு இயக்கம், 100 ஆண்டுகள் கடந்து போறீங்கன்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர் கிளைவேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமங்கள் அப்படி ஊடுருவி கொள்கையை இதயத்துல வேண்டிய வீரர்கள் போல செயல்பட்டு கொண்டு, ராணுவ வீரர்கள் போல இந்த இயக்கத்துல இருக்கிறாங்க. ஆகவே யார் வந்தாலும் வராவிட்டாலும், இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், இது வந்து அரசியலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல, ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்திற்காக, இது வந்து கிராமத்திலே வாழ்கின்ற அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக, அந்த மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய பயணத்தில் யார் வந்தாலும் பத்தாவிட்டாலும் அதனுடைய வெற்றி நிறைய போட்டு சென்று கொண்டுதான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு மக்களோடு இணைந்து இந்த கொரோனா காலத்துல கூட அந்த ஒன்றிணைவோம் வா விஷயத்துல நாங்க மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் அந்த காலம் தீர்மானிக்க போது அந்த தேர்தல் காலத்தில் நீங்களே சொல்றீங்க ஒரு முடிவு வரும்ட்டு, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்க, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ் ஆர் பார்த்திபன் சார். நன்றி சார், நன்றி.